சரியாக துபாயில் மணி மூணு மணி நாலரை மணி தூங்கிட்டு இருக்கணும் பிடிச்சி பசிக்குதுன்னு சொல்லி வரணும்னு கூட்டிட்டு வந்துட்டாருங்க பாருங்க தூக்கமாக அது கடையில் வந்து வெளியே உட்கார வச்சு என்ன ஆர்டர் போடுறோம் தெரியாம முழிச்சுட்டு இருக்காங்க ஏதாவது ஒன்று ஆர்டர் போடுங்க தூக்கமாக வருது தூங்கணும் பிடிச்சி தூங்கணும் இல்லை தூக்கமே வரல அதெல்லாம் பசி வேற நைட்டு ரசம் சாப்பிடும் அந்த டைத்துல பசிக்க ஆரம்பிச்சிருச்சு அதனால மணி சரியாக ஏதாச்சும் ஆர்டர் போடுங்க உனக்கடை போடுறேன் நீங்க என்ன போட போறீங்க No idea. சார்பா எவ்வளோ வருது பாருங்க டிவியை மாற்றி விட சொல்லுங்க எனக்கு ஒரு ஆளுக்கு மட்டும் ரெடி பண்ணிட்டு வாங்க சாப்பிடுவோம் சாப்பிட்டு ஆ ஓகே ஆனால் என்ன தான் திருப்பி பார்த்தாலும் மெனுவை ரெகுலராக திங்கிறதாக தான் ஆர்டர் போடுறோம் ஐயோ ஐயோ அப்பா அது மட்டும்தான் ஃபர்ஸ்ட் சூப் தேங்க்ஸ் ப்ரோ தேங்க்யூ சூடா இருக்கா சூப்பு பாருங்க ஆவி வருதுப்பா சூடா தான் இருக்கு பெப்பர் போட்டு லைட்டாக பெப்பரை போட்டு அடிச்சு ரெண்டு ஆனியன் எடுத்து உள்ள போட்டு கட்டார ஓகே உங்களை பார்த்தா சட்டிக்கிறீங்கிறாரா நல்லா இருக்கேன் இந்த அம்மா தூக்கத்துல இருந்தா உனக்கு யூஸ் பண்ணிருக்கு எலும்புதான் இல்லை என்ன பண்ணிட்டாரு அருமையான படங்களா போடுறாங்க ஏ மண்டை கட்டலாம் ஓகே ஐயா ஐயா ஓகே ஓகே பரவாயில்ல பரவாயில்ல
சாப்பிட்டு முடிச்சாச்சு. மணி இப்போ 4 ஆயிடுச்சு. நாங்கள் 3 மணிக்கு வந்தோம், மணி இப்போ 4. வருண் மட்டும் சாப்பிட்டுட்டு இருக்காப்புல. அவர் சாப்பிட்டு முடிச்சிட்டாருன்னா வந்துச்சு போய் தூங்கிடலாம் சரிங்களா. சாப்பிட்டுட்டே இருக்காரு. சாப்பிட்டு போலாமா ஐஸ். ஒரு வழியாக சாப்பிட்டு முடிச்சாச்சு, பில்லு பே பண்ணியாச்சு. இங்கே பார்த்தீங்களா டிப்ஸு, டிப்ஸு 3 கிராம்ஸு. 3 கிராம்ஸ்னால் நம்ம ஊருக்கு 65 ரூபா ஆயிடுச்சு. 65 ரூபாய்க்கு நம்ம ஒரு ஃபுல் மீல்ஸே சாப்பிட்றலாம். அதுதான் இங்கே டிப்ஸு. என்ன பண்ணுறது, வெளிநாட்டில் இருக்கும், அதுக்கு தகுந்த மாதிரி தான் செலவு பண்ண முடியும், சாப்பிட முடியும். சரி ஓகே. எங்கே வரணும், கைக்குள்ள போயிருக்காரா? வரட்டும். ஒரே தான் சாப்பிட்டு முடிச்சாச்சு, வேற என்ன அடுத்து தூங்க வேண்டியதா? எல்லாம் வருணோட மகிமைதான். வருண தான் ட்ரீட்டு இன்னைக்கு. என்னன்னு தெரியல, திடீர்னு நைட்டு 3 மணிக்கு பசிக்குது வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு வந்து ட்ரீட் வச்சுட்டாரு. நாங்களும் சாப்பிட்டு முடிச்சாச்சு. நைட்டு சாப்பிட்டு தூங்குவோம், காலையில் சாப்பிட்டு தூங்குவோம். அப்புறம் சாப்பிட்டாச்சு, திருப்படி சாப்பிட்டு தூக்குறதா. காலைல 6 மணிக்கு வேலை, மணி இப்போயே 4, இன்னும் 2 ஹவர்ஸ் தான் இருக்குது. கொஞ்சம் நேரம் இப்படி கொஞ்சம் நடந்து கொடுத்தோம்னா அப்படியே வேலையில் போய் கண்டினியூ பண்ணி வேலைக்கு போயிட வேண்டியதான். ஓகே. அந்த டயத்தில் இப்படி சாப்பிட்றது கொஞ்சம் இதுதான், என்னைக்காச்சும் ஒரு நாள் தான். ஓகே பாய், டாட்டா.